முல்லை, மருதம், மேதன், பாலை என்ற ஐந்துவங்களிலே எழுதலும் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பித்தலைவனுடைய தந்தை தாயின் பேரு நங்கை மோகினி. என தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தைகளின் சின்னத மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இயல்பான விஷயம். அது மாதிரிதான் ஒரு பெண் குழந்தைகளே ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க, முருகப்பெருமானுடைய அருளால வள்ளி கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த பெரிய பொறுப்பை சைவ சாப்பாடு போட்டனால அந்த நினப்புல இருக்கீங்க போல. பொறுப்பு, காவலுக்கு போகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் மட்டும்தான் காவலுக்கு போறோம்னா என் கூட சேர்ந்து வேற யாரு வர்றாங்களா அப்படிங்கிற தெரியல. அந்த ஆட்களை சந்திச்சாதான் யாராரு என் கூட வர்றாங்க வரல அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாம எந்த ஒரு காரியமே நடக்காது. ஏன்னா ஒரு தெய்வமே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிற மாதிரி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பார்க்கடல கடைஞ்சாங்க, பார்க்கடல எதற்காக கிடைஞ்சாங்க? அமிர்தத்தை எடுக்கணும். இந்திரனுடைய அனைத்து செல்வங்களும் போய் பார்க்கடலே போய் விழக்கடுவது அப்படின்னு துர்வாச முனிவர் கொடுத்த சாபம். அதுக்காக என்ன பண்றாங்க, மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்ப கயிறாகவும் சந்திரனை தூணாவும் நிறுத்தி கடையிறாங்க. கடைஞ்சோன்னு என்ன வந்துச்சு, முதல்ல விஷமாகப்பட்டது வெளிவிடு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், அது அமிர்தத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்கடலே கடையிறோம். ஆனா முதல்ல விஷமாகப்பட்டது வருது என்ன காரணம் அப்படிங்கும் போது அப்பதான் என்னாச்சு, தெய்வத்தை வணங்காம காரியத்தை தொடங்கிட்டோம். ஒரு காரியத்தை முதல் முதல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி யார முதல்ல வணங்கணும் அப்படின்னா விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தொடங்கணும். இப்ப என்ன பண்ணாங்க, பார்க்கடலை கடையிறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை வணங்காம காரியத்தை தொடங்கினாங்க. அதனால விஷமாகப்பட்டது வெடி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கடலுடைய உரைகள் எல்லாம் ஒன்று திரட்டி விநாயக பெருமானுடைய உருவத்தை பிடிச்சு வச்சு அவரை வணங்கினதுக்கு அப்புறம் பார்க்கடலை கடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அமிர்தம் வந்தது. அதுக்கப்புறம் 108 பொருள் அதுல இருந்து வெளி வந்துச்சு. பாருங்க, ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு முக்கியம்னா சாதாரண மானிட பிறவைகளா பிறந்த நம்மளாம் தெய்வத்துடைய துணை இல்லாம இருக்க முடியுமா? அப்ப தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை வணங்கிட்டு போவதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் நம்மளுடைய தாயும் தந்தை தான். அந்த தாயும் தந்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போறாங்க.
முடியாத வணக்கம். பாருங்க, தாயில் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்